வெல்கம் டு வசந்தி ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் சாதம் மேங்கோ ரைஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கிடலாம் பெரிய வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு இஞ்சி கடுகு உளுந்த பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு நிலக்கடலைப்பருப்பு வத்தல் மஞ்சள் பொடி சால்ட் நல்லெண்ணெய் காயப்பொடி உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கிற ஒயிட் ரைஸும் எடுத்துக்கிடலாம் இப்போ மாங்காய் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சு நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு என்ன நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளித்துக்கிடலாம் அடுத்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நிலக்கடலை பருப்பும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா வறுத்துக்கிடலாம் அடுத்து இடித்து வச்சிருக்கிற பத்து பல் பூண்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கருவேப்பில் ரெண்டு மிளகாய் வத்தலும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் வெங்காயமும் பூண்டும் போடாமையும் மாங்காய் சாதம் பண்ணலாம் போட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் சால்ட் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்து துருவி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் துருவலை இதில் போட்டு வதக்கிக்கிடலாம் மாங்காய் சதத்துக்கு உருண்டை மாங்காயை விட கிளிமூக்கு மாங்காய் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் துருவல் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்ல மாங்காயை வதக்கிட்டு உதிரி உதிரியாக வடித்து வச்சிருக்கிற ஒயிட் ரைஸை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம நார்மலாக டெய்லி சமையல் பண்ணுற ஒயிட் ரைஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ரெண்டு ஸ்பூன் வச்சும் மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி பாத்திரத்தை தூக்கி அப்படியும் மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாங்காய் சாதத்துக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை அவ்வளவு டேஸ்ட் அருமையாக இருக்கும் வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாங்கா சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி மாங்காய் சாதம் செஞ்சு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் இந்த மாங்காய் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வசந்திஸ் ஹோம் கிச்சனை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்